ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோவில் தான் இருக்கும். என்ன வீடியோ அப்படின்னா, என்ஜினியரிங் கோர்சஸ் எல்லாம் போயிட்டுருக்கு, டிஎன்ஏ அப்டேட்ஸ் எல்லாம் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேய் இன்றைக்கி சைபர் செக்யூரிட்டி அப்படின்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? நம்ம சொல்கிற சைபர் செக்யூரிட்டி ஸ்கோப் இல்லை, நேற்றுன்றனா ட்ரிபிள் இசி இல்லைன்னு, இன்றைக்கி வந்து சைபர் செக்யூரிட்டி இல்லைங்கிற. இப்போ என்ன தான் இந்த காலத்தில் உன ஸ்கோப்பு? ஏஏ அண்ட் டேட்டா சயின்ஸா இல்லை சிஎஸ்ஆ ஐடியா? ஏன் சைபர் செக்யூரிட்டிலாம் நாங்கள் எடுக்கக்கூடாதா? இரு இரு பசங்க வெயிட்டிங்க, நான் உங்களை சொல்லிட்டு வந்து உனக்கு வச்சுக்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிடுங்க. ஸோ ரைட்டு, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ என்னென்னா, சைபர் செக்யூரிட்டி இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்ன மாதிரி படிப்பு, என்ன மாதிரி ஜாப்ஸ் கிடைக்கும், என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ் படிப்பீங்க, என்ன டாப் ரெக்யூரேட்டர்ஸ் வருவாங்க, என்னெல்லாம் கம்பெனிஸ் இருக்குங்கிறதாது, எவ்வளோ சம்பளம் வாங்குவீங்க, எங்கெல்லாம் ஜாப்ஸ் இருக்குது, என்னெல்லாம் காலேஜஸ் நல்ல காலேஜஸ் ப்ரிஃபரன்ஸாக எடுக்கலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். சரிங்களா? ஓகே ரைட். ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிறது ஒரு பொறுப்புள்ள ஒரு வேலை அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். பொறுப்புள்ள வேலை அப்படின்னா, ஹேக்கிங் நீங்கள் தம்னையில் பார்த்து வந்திருப்பீங்க. ஹேக்கிங் பண்ணுறது வந்து ஒரு ஜாலின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க, ஒரு ஹாபின்னு நினச்சிட்டு இருக்காங்க, ஒரு திருட்டுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஹேக்கிங்கிறது அந்த பர்பஸ்க்காக இல்லை, ப்ரொடெக்ஷன் பண்ணுறக்கு. இப்போ ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுன்னா என்ன? ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுன்னா, நம்ம வந்து நம்ம சோஷியல் மீடியாஸ் தான் இப்போ எல்லாமே, இன்ஸ்டாகிராம்லேருந்து எல்லாமே சோஷியல் மீடியாவில் இருக்கிறோம். ஸோ உங்களோட ஃபோட்டோஸ்லேருந்து எல்லாமே வந்து தெஃப்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து சைபர் செக்யூரிட்டி க்ரைம்ஸ் மூலயமா தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா, ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு நம்ம வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் போய் சேரலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டில், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸும் இருக்குது. கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நிறையா இருக்குது சைபர் செக்யூரிட்டி செக்ஷனில். ஸோ இதுக்கு நல்ல நல்ல ஸ்கோப் இருக்குது. ஸோ இது வந்து டாப் காலேஜஸில் படிச்சிங்கன்னா பிளேஸ்மெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படினாலும் பரவாயில்ல, இந்த கோர்ஸ் முடித்தாலே நல்ல ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளுக்கு. எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் எல்லா கம்பெனிலையும் ஒரு சைபர் செக்யூரிட்டிக்கு ஒரு ஆள் தேவை. பெரிய ஒரு நிர்வாகம் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா சைபர் செக்யூரிட்டிக்கு ஒரு ஆள் தேவை. ஏன்னா அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஹேக் பண்ணாமல் இருக்கணும், அவங்களோட டேட்டா எல்லாம் திருடப்படாமல் இருக்கணும், இதெல்லாமே வந்து இருக்கணும்னா சைபர் செக்யூரிட்டி தேவை. ஸோ அதுக்கு தான் சைபர் செக்யூரிட்டின்னு என்ன, சைபர் செக்யூரிட்டி நெட்வொர்க் கேன் பி ப்ரொடெக்டட் ஃப்ரம் தெஃப்ட் ஆர் டேமேஜர் டு தேர் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் அண்ட் எலக்ட்ரானிக் டேட்டா. நான் சொன்னது தான், ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக் டேட்டா, டேட்டா வச்சுருப்பீங்க இல்லையா, சாஃப்ட்வேர் இதெல்லாம் வந்து திருடாமல் இருக்கவும். வைரஸ் அனுப்புவாங்க சில பேர், இந்த ரான்சம் வைரஸ் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அந்த வைரஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கம்ப்யூட்டரில் வந்து அதுக்கப்புறம் அது மூலிமா ஹேக் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற, ப்ரிவெண்ட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் சைபர் செக்யூரிட்டி நம்ம படிக்கிறோம். அனலிஸ்ட்டாகவும் போகலாம், என்ஜினியராகவும் போகலாம், எப்படி வேணாலும் போகலாம். இதுதான் சைபர் செக்யூரிட்டி. ஓகேங்களா, ஷார்ட்டாக சொல்லணும்னா. ஸோ அடுத்தது சப்ஜெக்ட்ஸ் என்ன படிக்கணும், டேட்டா கலெக்ஷன் ப்ராசஸிங், செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜிஸ், ஆப்ரேஷனல் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட், ரோல் ஆஃப் இன்டர்மீடியட்ஸ், செக்யூரிட்டி எக்கனாமிக்ஸ் அண்ட் பாலிசிஸ். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கிறதுக்காக, அதாவது நம்ம டேட்டாவும் நம்ம நெட்வொர்க்கும் நம்ம கம்ப்யூட்டரைஸ்டு எல்லாமே வந்து பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம படிக்கிறோம் செக்யூரிட்டியில், அதுவும் சைபர் செக்யூரிட்டியில். ஜாப் ப்ரொஃபைல் இதுதான் ரொம்ப முக்கியம், இதுக்காக தான் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட் அப்படி நீங்கள் அனலிஸ்ட்னால், சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட்னா என்ன, நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, ஒரு அந்த சாஃப்ட்வேரை அனலைஸ் பண்ணணும், நீங்கள் அந்த சாஃப்ட்வேரை வச்சு நீங்கள் வந்து ஹேக் பண்ண போகிறீங்க, இல்லை வந்து நான் வந்து அனலைஸ் பண்ண போகிறேன், இந்த டேட்டாவை நான் ப்ரொடக்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்கு இந்த அனலிஸ்ட்டுக்கு, அதாவது 5 to 8 lakh per annum. நீங்கள் சைபர் செக்யூரிட்டி படித்தாலே 5 லட்சத்துக்கு மேலே தான், ஒரு வருஷத்துக்கு 5 லட்சத்துக்கு மேலே அப்படிங்கிறவங்க நினச்சி பாருங்கள் எவ்வளோ சம்பளம் இருக்கணும். செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் டெவலப்பர் இதுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் தயாரிப்பாங்கள்ல, அதுக்கு வந்து சம்பளம் அதிகம், 8 to 10 lakh per annum. செக்யூரிட்டி ஆர்கிடெக்ட் பாருங்கள் கலை, அதாவது செக்யூரிட்டி ஆர்கிடெக்ட் நீ தான் உருவாக்குறவனாக இருந்தாலே 22 லட்சத்துலேருந்து 25 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம். அடுத்த செக்யூரிட்டி என்ஜினியர் 4 to 7 lakh. ஸோ இதுதான் வந்து ஜாப் ப்ரொஃபைல், இதுக்கெல்லாம் இந்த ஏரியாவில் வேலை கிடைக்கும். எந்த மாதிரி இடத்துல வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல போனால், இது தான் எழுதியிருக்கிறது ரெக்யூட்டர்ஸ், டிசிஎஸ், டாடா கன்சல்டன்சி, காக்னிசன்ட், இன்ஃபோசிஸ், அமேசான், இதெல்லாமே வந்து ஐடி கம்பெனி தான் இல்லையா? ஸோ ஐடி கம்பெனியில் தான் உங்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக சாஃப்ட்வேர் சைடும் போகலாம், ஆனால் ஐடி சைடில் நிறைய ஜாப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களோட நெட்வொர்க்கை ஹேக் பண்ணிடக்கூடாது,
நெட்ஒர்க் வந்து தெஃப்ட் ஆகிடக்கூடாது, நெட்ஒர்க் வந்து எரேஸ் ஆகிடக்கூடாது, நெட்ஒர்க்கில் எந்த டேமேஜும் ஏற்பட்டுறக்கூடாது. இது எல்லாத்துக்கும் சைபர் செக்யூரிட்டி தான் தேவை. ஸோ அதுக்காக தான் நோக்கியா, இன்ட்ரேஜ், ஸோ இந்த மாதிரி ரெக்யூட்டர்ஸ் எல்லாம் டாப் ரெக்யூட்டர்ஸ் இதுக்கப்புறமும் இருக்காங்க ப்ரைவேட் செக்டர்லேயும். நான் எழுதியிருக்கிறது எல்லாமே ப்ரைவேட்லேயே பெரிய டாப் நெட்ஒர்க் அப்படிங்கிறத எழுதியிருக்கிறார். ஸோ இதெல்லாமே மோஸ்ட்லி ஐடி கம்பெனியாக இருந்தாலும் சைபர் செக்யூரிட்டி பொறுத்த மட்டிலும் நீங்கள் ஐடி கம்பெனி சைடு தான் நிறைய ஜாப்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வாய்ப்பு கிடைக்குது. இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சைபர் கிரைம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுக்கும் இந்த படிப்பு தான் தேவை. ஸோ இது இப்போ புதுசாக ட்ரெண்டாக உருவாக எடுத்துறதுக்கு எல்லாத்துக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இதில் காலேஜஸ் என்னென்ன அப்படின்னா, எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி திருச்சி 5 லட்சம் வரைக்கும் வாங்குறாங்க, ஒரு வருஷத்துக்கு இல்லை 4 வருஷத்துக்கு சேர்த்து. இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ரெண்டுலேயுமே படிக்கலாம், 2 to 8 lakhs வரைக்கும் வராங்க. ஸோ ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம் ரொம்ப கம்மி, அட்டானமஸ் காலேஜ் தான், 1 lakh தான் வாங்குறாங்க. பிஹெச்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 1 lakh to 1.5 lakh கோயம்புத்தூர். வெல்டெக் இன்ஜினியரிங் சென்னையில் இருக்குது, 2 lakh வாங்குறாங்க, கம்மி தான். கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக் சென்னையில் இருக்குது, 2 lakh வாங்குறாங்க. விஐடி வண்டலூர், அதாவது வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, 3.8 lakh வாங்குறாங்க 4 வருஷத்துக்கு. ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ் கோயம்புத்தூர் 1.31 lakh வாங்குறாங்க. டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பொள்ளாச்சி அட்டானமஸ், 2 lakh வாங்குறாங்க. கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ், கற்பகம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியும் படிச்சுக்கலாம், இதுலேயும் வந்து 2 lakh தான் வாங்குறாங்க. எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ், இதுலேயும் 2 lakh தான் வாங்குறாங்க. கேசிடி குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், எஸ்கேசிஇடி ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர், பன்னாரியம்மன் ஈரோடு. பன்னாரியம்மனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கோர்ஸுமே இருக்குது, நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் பண்ணணும். பன்னாரியம்மனில் ஈரோட்டில் வந்து நல்ல காலேஜ், ஓகேங்களா. எஸ்எஸ்என் காலேஜை பற்றி சொல்ல வேணும், சென்னையிலே டாப் மோஸ்ட்டில் ஒன்று, அதுவும் டாப் 3 ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும், கொங்கு சோனா. ஸோ சிஐடி இதில் தியாகராஜர் அப்படிங்கிறது விட்டுருப்பேன். ஸோ இது வந்து சைபர் செக்யூரிட்டி இருக்காரு நான் செக் பண்ணல, நீங்கள் இருந்ததுன்னா அங்கே எடுக்க பெட்டர். ஸோ சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலமில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ நான் ஏதாவது ஒரு ஊர் விட்டுருந்தேன் அப்படின்னா மதுரை விட்டுருப்பேன், இல்லை வந்து திருச்சிராப்பள்ளிங்கிற பாருங்க, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்கு, இந்த மாதிரி வந்து டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் விட்டுருப்பேன். ஸோ இருந்தாலும் அங்கே வந்து நல்ல காலேஜை பார்த்து சேருங்க. இதெல்லாம் டாப் மோஸ்ட் காலேஜ் அண்ட் ஆல்சோ கட் ஆஃப், லோ கட் ஆஃப்க்கும் எழுதியிருக்கேன், ஹை கட் ஆஃப்க்கும் எழுதியிருக்கேன், பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து நீங்கள் எந்த கட் ஆஃபாக இருந்தாலும் சைபர் செக்யூரிட்டி எந்த காலேஜில் வேணாலும் கிடைக்கும். லோ கட் ஆஃபாக இருந்தால் ஒரு செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் கிடைக்கும், ஹை கட் ஆஃபாக இருந்தால் ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜோ இல்லை வந்து டீம்டு யூனிவர்சிட்டிலேயோ இல்லை வந்து டாப் மோஸ்ட் காலேஜில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம் எது எப்படியோ, சைபர் செக்யூரிட்டினா என்ன, சைபர் செக்யூரிட்டிக்கு எந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும், சைபர் செக்யூரிட்டிக்கு யார் ரெக்ரூட்டர்ஸ், ஸோ எந்த மாதிரி ரெக்ரூட்டர்ஸ் வருவாங்க, எந்த மாதிரி ஜாப் கிடைக்கும் என்னெல்லாமே பார்த்தோம். சைபர் செக்யூரிட்டி பற்றி இதுக்கு மேலே இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா, எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட் பற்றி பேசணுன்னாலும் கமெண்ட் பாக்ஸ் பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ஒரே விஷயங்க வந்துடுறேன், ஏண்டாடி சைபர் செக்யூரிட்டி வந்து நல்லது தான் இப்படி பேசிகிட்டு இருக்கிறேன், நீ அவசகுண மாதிரி நீ வந்து வந்து போயிட்டுருக்குற, நீ என்ன நீ நினச்சிக்கிட்டு இருக்க, IEEE மோசங்கிற, இப்போ வந்து சைபர் செக்யூரிட்டியும் வேண்டாங்கிற, அப்போ என்ன தான் முக்கியம், CSNITயா, எதுவுமே முக்கியம் இல்லையா. பாருங்கள் இவன் படிக்கவே போகலையாம்மா, என்னத்தை பண்ணுறது, படிக்காதவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இன்ஜினியரிங் தானே படிக்க போகிற, ப்ளஸ் டூ முடிச்சு இன்ஜினியரிங்கில் என்ன கோர்ஸ் எடுக்க போகிற, பார்த்துக்கோங்க என்ன கோர்ஸ் எடுக்கிறதுனே தெரியாமல் இருக்கான் பையன், நீங்களும் அப்படி இருக்காதிங்க. கண்டிப்பாக என்ன கோர்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது தீர்மானிச்சுட்டு அதுக்கப்புறம் காலேஜை செலக்ட் பண்ணுங்கள். ஆனால் காலேஜ் தான் முக்கியம் இல்லைன்னு சொல்லலை, கோர்ஸும் ரொம்ப முக்கியம்தான். பட் கோர்ஸில் என்ன கோர்ஸ் நீ செலக்ட் பண்ண போகிற, ஃப்யூச்சர் 4 வருஷம் கழிஞ்சு இது என்ன ஆக போகுதுங்கிறது தான் ரொம்ப மெயினு. 4 வருஷம் கழிஞ்சு கண்டிப்பாக, 4 வருஷம் இல்லை, எந்த ஒரு விஷயத்துலையும் சரி, எந்த ஒரு இயர்லேயும் சரி, எந்த ஒரு வருஷத்துலேயும் சரி, எவ்வளோ வருஷம் ஆனாலும் சரி, சைபர் செக்யூரிட்டிக்கு எப்போவுமே ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துக்கிட்டே தான் இருக்கும், எப்போவுமே மூவ்ஸ் அதிகம்தான். தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், பண்ணிடுடா, தேங்க்யூ.